ஒரு செய்தியாளர் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விக்கு அதே இடத்துல பதில் சொல்ல முடியாம உச்சா போயிருக்காரு அமெரிக்காவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர். கேள்வி காசாவை பற்றியது, பதில் என்ன அப்படிங்கிறத எபிசோட்ல பார்க்கலாம். கியூபா பிரிக்ஸோடு இணைந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி, இதுக்கு முன்னாடி இல்லையான்னு கேட்டால் இனிமே தான் பிரிக்ஸ் ஆட்டத்தையே ஆரம்பிக்க போகுது. ஈரானால் பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு சீனா. ஈரான் நடத்தக்கூடிய போரால் ஆயில் கிரைசிஸ் சீனாவில் ஏற்படுமா அப்படிங்கிற கேள்வி. ஹிஸ்புல்லாவை அழிக்கும் வரை நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம், லெபனானில் இருக்கக்கூடிய மக்களே வெளியேறுங்கள் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்காரு நெதன்யாகு. இதற்கு ஹிஸ்புல்லாவிலிருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதில் என்ன? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நாட்டோ, இந்த நாட்டோ அப்படிங்கிற குரூப்பு 32 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய குரூப்பு. இதில் யாருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த நாட்டுக்கு எதிராக குரல் கொடுப்பி அவர்களுக்கான நியாயத்தை பெற்று தருவதையே கடமையாக கொண்டு செயல்படுகிறது இந்த குழு. முழுக்க முழுக்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் அமெரிக்கா, அதற்கு பிறகு உக்ரைன் உள்ளிட்ட நாடுகள்லாம் இருக்குது இதில். இப்போது இந்த நாட்டோ அப்படிங்கிற அந்த கூட்டமைப்புக்கு புதிதாக ஒரு தலைவர் ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த தலைவருடைய பேர் தான் மார்க் ரூட்டே அப்படின்னு. இவர் இப்போ புதிதாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காரு. அடுத்ததாக உக்ரைன் மீது தான் எங்களுடைய, எப்போதுமே எங்களுடைய பார்வை உக்ரைன் மீது தான் இருக்கும், ரஷ்யாவின் மீது தான் இருக்குங்கிறத உக்ரைன்கிற வார்த்தையை பதிவு செஞ்சு அவர் பேசியிருக்கார். இது கடுமையான குளிர்காலம். யாருக்கு? உக்ரைனுக்கு. உக்ரைனில் குளிர்காலம்னா ரஷ்யாவுலையும் குளிர்காலம் தான். ஸோ உக்ரைன் இப்படிப்பட்ட நேரத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார். இதுக்கு ரஷ்யா தரப்பில் ஒரு கிராமத்தையே கைப்பற்றிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பின்னாடி வரப்போகுது. அதை அடுத்தடுத்து சொல்கிறேன். ஏன்னா புட்டினுடைய பிறந்த நாளுக்கு ட்ரீட் கொடுக்கணும்ல, அதுக்காக ரஷ்ய வீரர்கள் செய்திருக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு பார்க்கலாம். அடுத்ததாக இஸ்ரேலுடைய ஹைஃபா மீது முரட்டுத்தனமாக அடி, ஹிஸ்புல்லா அடிச்சிருக்கக்கூடிய அடியை வந்து ஒரு மணி நேரத்தில் 75 ராக்கெட்டு வந்து பறந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு இடைவெளிகளுக்கு இடையிலையும் ராக்கெட் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதனால் இஸ்ரேலுடைய அந்த ஹைஃபா அப்படிங்கிற அந்த சிட்டியே டோட்டலாக டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை ஊருக்கு சொல்லாவிட்டாலும் தொடர்ச்சியாக நெதன்யாக வெளியிடக்கூடிய வீடியோக்களில் இருந்தே அவர் எந்த அளவுக்கு பதட்டமாயிட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லாவுக்கு அவர் விடுத்திருக்கக்கூடிய மிரட்டல் செய்தி, 2006 போர் நடந்துக்கிட்டு இருந்தப்போ அப்போதைய லெபனானிய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர், ஹிஸ்புல்லானால தான் இந்த போர் வந்து முழுக்க முழுக்க நடக்குது, லெபனானை முழுவதுமாக ஈரானிடம் அடகு வைத்து விட்டார்கள் அப்படின்னு அவர் பேசுனது இன்னைக்கு இஸ்ரேல் எடுத்து ட்ரெண்ட் ஆக்கிக்கிட்டு இருக்க அந்த இமேஜை எடுத்து. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக லெபனான் மக்கள் நிற்க வேண்டாம், உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுங்கள், இல்லையெனில் காசாவில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு லெபனானில் இருக்கக்கூடிய மக்களை மிரட்டுறாரு நெதன்யாகும். இதற்கு லெபனான் அரசு எந்த விதமான பதிலும் சொல்லலை. ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய டெபுட்டி லீடர் நைம் காசிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், சில செய்தியாளர்கள் இருக்காங்க, சில செய்தியாளர்னு சொல்கிறத விட யூடியூப் மூலியமாக செய்தியாளராக அறியப்படக்கூடிய சில நபர்கள் வந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஏன் இன்னும் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதையே கிண்டல் தொனியோடு பேசக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. ஒரு இயக்கம் அப்படிங்கிறது இயங்கிறதுல தான் இருக்கே தவிர அந்த இயக்கத்துக்கு தேவையான தத்துவம் தான் முக்கியமே தவிர அந்த தத்துவம் தான் தலைமையே தவிர அந்த இயக்கத்தை தலைமைதான் இருந்து வழிநடத்த வேண்டும் அப்படிங்கிறது தேவை கிடையாது. தலைவர் எப்போ தேவை அப்படின்னா ஆர்டர் பிறப்பிக்கிறதுக்கு தான். இங்கே ஒரு சிஸ்டம் செயலாகிறதுக்கு தலைவர் தேவையில்லை பொக்கிஷமே அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சுட்டி காட்டணும். சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இந்த சங்கிகளுடைய வார்த்தைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப தெளிவாக அடுத்தவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இந்த செய்தி தான் நீ படிக்கணும், இந்த செய்தி நீ படிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் எந்த செய்தியை நீ பார்க்கணும் அப்படிங்கிறதே ஊருக்குள்ளே சொல்லுவாங்க. சன் டிவி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, கேபிள் டிவினாலே சன் டிவிம்பாங்க. அந்த அளவுக்கு போய் போய் சேர்ந்தது. ஆனால் அந்த சன் டிவி கொடுக்கக்கூடிய செய்தி மட்டும்தான் உலகமே அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க மக்கள். அதற்கு பிறகு நிறையா சேனல் வந்ததற்கு பிறகு தான் தெரிஞ்சது சன் டிவிங்கிறது ஒன் சைட் நியூஸ் அப்படின்னு. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸே ஏகப்பட்ட பேர் ஒன் சைடாகவே மாறிட்டாங்க. ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியை சொல்லப்பா, எது வேணும் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட லாஜிக்கு. இதை இதோடு நிறுத்திக்கிட்டு ஹிஸ்புல்லாவினுடைய பதிலையும் சொல்லியாச்சு, நெதன்யாகு பேசினதையும் நம்ம இந்த இடத்துல சுட்டி காமிச்சாச்சு. ஹிஸ்புல்லாவினுடைய அந்த டெபுட்டி லீடர் இருக்கார்ல, அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய மிரட்டல்களுக்கெல்லாம் அடிபணியக்கூடிய ஆட்கள் நாங்கள் இல்லை, எங்களுடைய கடமை என்ன என்பது எங்களுக்கு தெரியும், அதை நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லி முடிச்சிருக்கார். ரஷ்ய அதிபர் அவருடைய பிறந்த நாளுக்காக ரஷ்ய வீரர்கள் கொடுத்துருக்கக்கூடிய ட்ரீட் அப்படிங்கிறது டொனட்ஸ்க் அப்படிங்கிற அந்த பிராந்தியம், அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய உக்லிடார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அந்த நகரத்தை தனதாக்கியிருக்கு ரஷ்யா அப்படிங்கிற செய்தி. தொடர்ச்சியாக ரஷ்யா ஏற்கனவே இந்த 12 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒய்யாரமாக இருந்த அந்த பிரதேசத்தை உருவாக்குவதற்கான வேலையை ரஷ்ய அதிபர் செய்கிறாரான் நமக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய முதல் அடி உக்ரைன் தான். அந்த உக்ரைன் நாட்டை முழுவதுமாக ஆக்கிரமிக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் ரஷ்ய அதிபர் புட்டின் செய்கிறாரா அப்படின்னு கேட்டால், அவர் செய்வது ஸ்பெஷல் மிலிட்டரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் ரஷ்ய அதிபர் சந்தோஷப்படுற மாதிரியான செயல்களை ரஷ்ய வீரர்கள் இப்போ செஞ்சுருக்காங்க. ஏன் ரஷ்யாவை இந்த அளவுக்கு தூக்கி வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க ஈரானுக்கு உதவி செய்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. போரை சிரியாவிலிருந்து தொடங்கலாமா அப்படிங்கிறது தொடர்பான மீட்டிங்கு அக்டோபர் மாதம் 11 தேதி மிக முக்கியமாக ஈரானுடைய பிரசிடெண்டோடு ரஷ்ய அதிபர் புட்டின் துர்க்மெனிஸ்தானில் வச்சு நடத்த போகிறாரு. அதற்கு முன்னதாக அஜர்பைஜானுடைய பிரசிடெண்டையும் அவர் நேரடியாக சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடியும். நெஞ்சுரம் வாய்ந்த பத்திரிகையாளர்கள் இன்னமும் இயங்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. போக்கிரி படத்தில் வரக்கூடிய ஒரு டயலாக்கு, உண்மையான போலீஸ்காரனை பார்த்த அப்படின்னா நீ நிஜமாகவே உச்சா போயிருவடா அப்படின்னு, அதே மாதிரியான ஒரு வார்த்தை அமெரிக்காவில் நிகழ்ந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி நியாயமானவன் இதெல்லாம் இவங்கக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு செய்தியாளர், நிறுவனத்துக்கு பயப்படாமல் மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய சில நபர்களில் ஒருவராக இந்த செய்தியாளர் லியாம் கோஸ்க்ரோவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபர், இவர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர் அவர்களிடத்துல டியூஸ்டே அன்னைக்கு எவ்ரி வீக் டியூஸ்டே அமெரிக்காவில் ஃபாரின் மினிஸ்டர் ரிலேட்டடாக ஒரு ப்ரெஸ் மீட்டு நடக்கும். அந்த ப்ரெஸ் மீட்டில் கேள்வி எழுப்புகிறார், இவ்வளவு காலம் காத்திருந்து சரியான நேரத்தில் அவர் வச்சு அட்டிச்சு அடிங்கிறது அந்த மீட்டிங்கையே பரபரப்பாக்குச்சு. அதை சமாளிக்க முடியாமல் மில்லர் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் யூ அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை பார்த்து கை நீட்டினது. அது பார்க்கவே வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை சமாளிக்க முடியாத திறனற்ற நபராக மில்லர் இருந்ததை கவனிக்க முடிஞ்சது. சரி, அந்த செய்தியாளர் அப்படி என்ன கேள்வி எழுப்பினார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். காசாவில் இனப்படுகொலைக்கு நிதி உதவி செஞ்சது யார்? காசாவில் நடக்கிறது இனப்படுகொலைன்னு அவர் சுட்டி காட்டுறார். இனப்படுகொலைக்கு நிதி உதவி செஞ்சது யார்? அமெரிக்கா தானே. உக்ரைனில் அணு ஆயுத போர் வரைக்கும் இன்றைக்கி பஞ்சாயத்து பெரிய அளவில் நீண்டு போயிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு நிதி உதவி கொடுத்தது யார்? உக்ரைனுக்கு ரஷ்யாவை போகிற வம்புக்கு வாடா சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடான்னு கூப்பிட்டது யார்? புட்டின் மற்றும் கமினி, இந்த ரெண்டு பேரையுமே, ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினையும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருக்கக்கூடிய கமினி அவர்களையும் போர்க்குற்றவாளி அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முதல்ல நீ யாரு அப்படின்னு இவர் கேள்வி கேட்குறார். இந்த கேள்விலாம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. நான் இதே நேரத்தில் ஒரு ஜேர்னலிஸ்டாக அமெரிக்காவில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா இதையே தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தோம்னா நம்மளை நாடு கடத்திருப்பாங்க. இப்போவே இங்கேயே நம்ம நாடு கடத்திட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை தான் நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது. ஸோ கேள்விகள் கேட்பதற்கான உரிமைகள் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் மறுக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் நியாயம் எங்கேயாவது வந்து
கத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தான் சில ஜேர்னலிஸ்டால் இயங்க முடியுது. அந்த வகையில் இந்த லியம் காஸ்க்ரோவ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜேர்னலிஸ்ட் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் மில்லர் அவர்கள் ஸ்கிப் பண்ணி போனது அப்படிங்கிறது அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு கேட்டால் நியாயவான்களுக்கு கிடைத்த வெற்றி. தொடர்ச்சியாக இஸ்ரேல் எப்படி காசா பகுதியில் வென் பாஸ்பரஸை போட்டு மக்களை கொலை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சோ, அதாவது தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள், அதே மாதிரி தொடர்ச்சியாக ஹிஸ்புல்லா வாழக்கூடிய லெபனான் பகுதியிலையும் ஹிஸ்புல்லா வாழிக்கிறேங்கிற பேரில் லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் மீது யுரேனிய சின்ன சின்ன குண்டு வச்சு தாக்குதல் நிகழ்த்துகிறாங்க. குறைந்த அளவிலான பாதிப்புகள், அதாவது யுரேனியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அணு ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மெட்டீரியல், அதையே வந்து அணு ஆயுதமாக போய் வெடிக்க வைக்காமல் அதில் சின்ன சின்ன ஆயுதங்கள் செய்து அதை போய் தூக்கி போடுறது. அப்படி பண்ணும்போது என்னாகும், அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உள்ளூர பிரச்சனைகள், எப்படி ஹிரோஷிமா நாகசாகி பிரச்சனை வரும்போது அவங்க இந்த பிறப்பு குறைபாடு அப்படிங்கிறது இருந்தது, குறைபாடு உள்ள குழந்தைகள் பிறந்தாங்க, புற்றுநோய் இருக்கக்கூடிய குழந்தைகளாக அவங்க ஆனாங்க, அந்த மாதிரியான நிகழ்வுகளை லெபனானில் ஏற்படுத்துவதற்கான வேலையை இஸ்ரேல் செய்யுது. ஸோ தொடர்ச்சியாக எழுந்து நின்று சண்டை போட முடியாத அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கு இஸ்ரேல் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியை உலக நாடுகள் கண்டிக்காமல் இருப்பது வருந்தத்தக்கது. கியூபா இப்போது அஃபீஷியலாக ரஷ்ய அதிபர் புட்டினுக்கிட்ட போய் நிற்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, எங்களை பிரிக்ஸில் சேர்த்துக்கிறதுக்கு நான் அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் அதை சீர்தூக்கி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் கியூபாவினுடைய ரெக்வஸ்ட்டு. கியூபா யார் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், சர்க்கரை உற்பத்தியில் அதீதமாக உற்பத்தி செய்யக்கூடிய நாடு, உலகத்தில் அதிகமான அளவில் சர்க்கரைகளை ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ஒரு நாடு, ஷேகுவேராண்டு ஃபிடல் காஸ்ட்ரோ வாழ்ந்த நாடு. அப்போது இந்த கம்யூனிசம் பேஸாக இருக்கக்கூடிய கியூபா ரஷ்யா கிட்ட ஹெல்ப்புக்கு கேட்குது. ஸோ ரஷ்யா அடுத்து பிரிக்ஸ் கூட்டமைப்பில் கியூபாவை சேர்த்துக்க சொல்லி இந்தியா கிட்ட சீனா கிட்ட இந்த மாதிரியான ரெக்வஸ்ட்டை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரிக்ஸினுடைய கரம் அப்படிங்கிறது நீண்டு கொண்டே போகிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கணும். ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் இந்த ஈரான். ஸோ ஈரானும் சைனாவும் ரொம்ப நெருங்கிய நட்புறவில் இருக்காங்க. அமெரிக்காவினுடைய பெரிய பிளான் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆயுதங்களை அடுத்தவங்களை பயன்படுத்த வச்சு அந்த தேசத்தையே தனக்கான அடிமையாக மாற்றுவது, இல்லைன்னா அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தன்னுடையதாக மாற்றிக்கொள்வதற்கான பெருமுயற்சி. இதைத்தான் அவங்க ஈராக்கில் செஞ்சாங்க. இஸ்ரேலை அவங்களால முழுமையாக ஆக்குப்பை பண்ண முடியாது, ஏன்னா அந்த இனம் வந்து டோட்டலாக வந்து ஒரு கூடாரத்துக்குள்ளே புகுந்த ஒட்டகம் மாதிரி, அவங்க அந்தளவுக்கு வந்து திருடுவதில் வல்லவர்கள். அப்படிப்பட்ட நபர்கள் இப்போ செய்யக்கூடிய காரியம் அப்படிங்கிறது அமெரிக்காவையே டோட்டலாக தூக்கி விழுகிற மாதிரி தான். நிதன்யாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, எலான் மஸ்க் அப்படிங்கிற நபர் அமெரிக்காவினுடைய அறிவிக்கப்படாத ஜனாதிபதி அப்படின்னு, பிரசிடெண்ட், அறிவிக்கப்படாத பிரசிடெண்ட் அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு எலான் மஸ்கிட்ட பவர் இருக்குது, ஆனால் எலான் மஸ்க்கு யூதர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும், பிரிக்ஸ் கூட்டமைப்பை உடைக்கிறதுக்கான வேலையையும் யார் செய்கிறா, அமெரிக்கா செய்கிறாங்க. அதில் ஒரு பங்கு தான் ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த உறவை துண்டிக்கிறதுக்கான வேலை. அதில் ஒரு பகுதி தான் இந்த பாரசீக நாடுகள், அரேபிய நாடுகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த வளைகுடா நாடுகள், வளைகுடா நாடுகளுடைய வான்வெளியை பயன்படுத்துவதற்கு அவங்க தடை அப்படின்னு சொன்னால் கூட அதை அமெரிக்கா பயன்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிக்கிறதுக்கு எல்லா வேலையும் அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கும் அந்த வான்வெளியை திறந்து விடுவதற்கான வாய்ப்பை சவுதி அரேபியா அண்டு ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் திறந்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அவங்க திறந்து விட்டு இஸ்ரேல் வந்து அவங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தினது, அமெரிக்கா அதனுடைய ஆயுதங்களை அவங்களுடைய வான்வெளி வழியாக பயன்படுத்தினது அப்படின்னா, ஈரானுக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அண்டு சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஒரு பெரிய வார் மூழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து ஈரான் வந்து செஞ்சது அப்படின்னா, இந்த ரெண்டு பேர் ஒபக் ப்ளஸ் ஒபக் ப்ளஸ் கண்ட்ரீஸ், ஒபக் ப்ளஸ் ஒபக் ப்ளஸ் கண்ட்ரீஸ், ஈரான் வந்து ஒபக்கில் ஒன் ஆஃப் த மெம்பர். அப்போ இவங்க ரெண்டு பேரு கடையில் சண்டை முழிச்சு அப்படின்னா ஆயில் க்ரைசிஸ் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அமெரிக்காவிடத்தில் ஏற்கனவே சேகரித்து வைத்திருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிலில் 20% இப்போ ஆயிலில் வந்து கண்ட்ரோல் எடுத்து வச்சுருக்கு அமெரிக்கா. ஈரான் தினந்தோறும் உலகத்தினுடைய ஆயில் தேவைகளுக்கு 4% அவங்களால உற்பத்தி செய்ய முடியும்.
ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகட்டும், இந்த சவுதி அரேபியாவாகட்டும், அவங்க வெகு விரைவிலேயே ஆயிலை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கான டெக்னாலஜியை கையில் வச்சுருக்காங்க. இப்போ ஈரான் வந்து ரெண்டு நாளில் செய்யக்கூடிய வேலையை சவுதி வந்து ஒரே நாளில் செஞ்சு முடிச்சுருவாங்க. அப்போது ஈரானுக்கும் சைனாவுக்கும் இடையில தான் டீல் இருக்குது. சைனா முழுக்க முழுக்க 80% யாருக்கிட்ட ஆயிலை வாங்கிட்டு இருக்காங்கன்னா ஈரான்கிட்டருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஈரான் போர் நடந்து ஈரானில் நடக்குது அப்படின்னா, ஈரான் வந்து இஸ்ரேலோட போர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஆயில் தயார் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ சீனா என்ன பண்ணும், ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய உறவை முறிச்சுக்கிட்டு டைரெக்டாக அவங்க வேற ஒரு நாட்டுக்கிட்ட போய் வர்த்தகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. அப்போது ஈரானுடைய வருமானம் அப்படிங்கிறது பாதிக்கப்படும். ஸோ ஈரானுக்கு ஒரு வருஷத்தில் $35 பில்லியன் இந்த ஆயிலை நம்பியே கிடைக்குது. அப்போது பிரிக்ஸ் கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையை இந்த இடத்துல இருந்து தொடங்க நினைக்குது அமெரிக்கா. அப்போது ஒன்று, ஈரானுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு கட்டாகும். இன்னொன்று, ஈரானுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும். அமெரிக்காவினுடைய மெயின் அஜெண்டாவே இன்னொரு நாட்டின் மீது பொருளாதார தடையை விதித்து அந்த நாட்டை இயங்க விடாமல் செய்கிறது தான். அதில் கெட்டிக்காரர்களாக திகழக்கூடிய அமெரிக்காவினுடைய அந்த சூழ்ச்சிக்கு ஈரான் பலியாடாக போகிறார்களா, சீனா இந்த விஷயத்தில் கோபிச்சுக்கிட்டு பெரிய அளவில் முடிவுகள் எடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நாட்டோவினுடைய சீஃப் மாற்றப்பட்டதற்கு பின்னாடி பெரிய அரசியல் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. பிரிக்ஸினுடைய கூட்டணியை உடைக்கிறதுக்கான வேலையையும் இப்போது உலக வல்லாதிக்க சக்திகள் செய்கிறதுக்கு பின்னாடி நம்ம இறையாயிடக்கூடாது அப்படிங்கிறத இந்தியாவினுடைய குடிமகனாக மக்களுக்கு நம்ம செய்தி சொல்கிறோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.